ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய ரேங்க் லிஸ்ட்டு எப்போ தான் பப்ளிஷ் ஆகும், கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங்க்கு பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவீங்க. இப்போ தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எபிபிஎஸ்க்கான கவுன்சிலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதும் முன்னாடி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ அந்த வகையில் ரெண்டாவது வீக், இந்த மாதத்தினுடைய ரெண்டாவது வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, நிறைய நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து டிலே ஆனதுக்கு காரணம், மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எபிபிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்து டிஎன்ஏ உங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய கேசஸ் நடந்துச்சு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான கேசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டு செகண்ட் வீக்கில் வரலாம். இதனால் நமக்கு என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 180, 190 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேராமெடிக்கல் கோர்சஸில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ ஹையர் ரேங்க்கில் இருக்கவங்கலாம் அங்கே போயிட்டாங்க அப்படின்றதுனாலையும், ப்ளஸ் எம்பிபிஎஸ்க்கான சீட்டுக்கு வந்து நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்தவங்க நீட்டில் போயிடுவாங்க. ஸோ அப்படி போகணும் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய கட் ஆஃப் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ஸோ ரேங்க் லிஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.